வணக்கம். நான் டாக்டர் ஏ அருணாச்சலம், சீனியர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், அருணா கார்டியாக் கேர், திருநெல்வேலி. உணவு மற்றும் உடற்பயிற்சி, அதாவது லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன், அதை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாட் டாபிக். ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் வேணும். சார், எனக்கு மாத்திரை வேண்டாம், மருந்து வேண்டாம், இன்ஜெக்ஷன் வேண்டாம், ஏதாவது மாயம் செஞ்சு என்னைய வந்து என் ரத்த அழுத்தத்தை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் எல்லாருமே விரும்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே ஒரு நான் கம்யூனிக்கபிள் டிசீஸ் என்று சொல்கிறோம் இல்லையா, உயர் ரத்த அழுத்தம், டயபிட்டிஸ், ஒபிசிட்டி, இதுக்கெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்னே பேர் உண்டு. அதாவது வாழ்க்கை முறை வியாதிகள். நான் ஏற்கனவே நம்ம டீட்டெயிலும் முந்தின இதில் பார்த்துருக்கோம். அதாவது உணவு, சரியான உணவு இல்லாதது ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதே மாதிரி உடற்பயிற்சி இல்லாதது அதை விட முக்கியமான காரணம். ஸோ இதை ரெண்டை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். உணவு, உணவு எப்படி உட்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சால்ட் டயட், அதாவது உப்பு சார்ந்த பண்டங்களை குறைக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 6 கிராம் உணவு தான் உட்கொள்ளணும். எப்படி சார் இதெல்லாம் 6 கிராம் சால்ட்டை இப்படி எடுத்து பேப்பரில் மடித்து வச்சு சாப்பிடணுமா, அது இதுன்னு உங்கள்கிட்ட நிறைய சந்தேகங்கள் வரலாம். நான் ஒரு சின்ன இது சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது சால்ட் ரிச் ஃபுட், அதாவது உப்பு அதிகம் உள்ள பண்டங்கள் சேர்க்கக்கூடாது. ஆன் டேபிள் சால்ட், அதாவது உங்களுடைய சாப்பிடும் பொழுது உங்கள் டேபிளில் சால்ட் வச்சுருப்பீங்கள்ல, உதாரணத்துக்கு சூப்புக்கு ஆட் பண்ணுறது, அப்பளத்தில் பப்படுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது, சிப்ஸுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது, அப்புறம் வந்து ஆம்லேட் அந்த மாதிரி அந்த எக் ரிலேட்டடில் ஸ்ப்ரே பண்ணுறது, அப்புறம் தயிர் சாதத்துக்கு உப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது, இதை வந்து பண்ணக்கூடாது. சால்ட் ரிச் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். சரி, உப்பு அதிகம் உள்ள பண்டங்கள் என்னது? ஊறுகாய், அப்பளம், வத்தல், வடகம், கருவாடு, மோர் மிளகாய், சிப்ஸ், மிக்சர், பக்கோடா, சால்டட் பிஸ்கட், சால்டட் காஷ்யூஸ், அதாவது வறுத்த முந்திரி, வறுத்த கடலை, அதாவது இதில் உப்பில் வறுத்த கடலைகள், அதுக்கப்புறம் மோஸ்ட் டீம்டு ஃபுட்ஸ், பேக்டு ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ப்ராசஸ்டு ஃபுட்டு கண்டிப்பாக நீங்கள் எந்த, ஏன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உப்பு தான் த பெஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ் இன் த வேர்ல்டு. அதனால தான் அந்த காலத்தில் ஊர்கா வந்து அந்த சைனா கிளே பாட்டிலில் உப்பு போட்டு அதிகமாக வச்சுருந்தாங்க. உப்பு வந்து எந்த பொருளையும் கெட்டு போக விடாது, அதனால தான் உப்பை வந்து அதிகம் பயன்படுத்தினாங்க. ஆனால் இன்றைய நிலையில் நம்ம அதிக வேர்வைகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லாதனால நம்ம உப்பை குறைக்க வேண்டியது இருக்குது. எல்லாரும் குறைக்க வேண்டாம், ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் தான் குறைக்கணும். ஸோ அப்படி பார்க்குறச்ச நான் சொன்னேன், இந்த ஃபுட்டை எல்லாம் நம்ம குறைச்சிக்கிடணும், சரிங்களா. அது போக நம்ம என்ன செய்யலான்னா, ஆன் டேபிள் சால்ட், அதுவும் உங்களுக்கு சொல்லிட்டேன், அதையும் நம்ம சேர்க்கக்கூடாது. இது ரெண்டை பண்ணாலே கிட்டத்தட்ட 8 கிராம்க்கு பக்கம் வந்துடும், 6 to 8 கிராம் உள்ள இதுக்குள்ளே நம்ம வந்துடுவோம். கூடுமான வரைக்கும் வெளி சாப்பாடுகள், ஏன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷனில் சாப்பிட்றது, ஹோட்டலில் சாப்பிட்றது, வேறு எதுலையும் சாப்பிட்றதுல பொதுவாக நம்ம வந்து அவங்க வந்து உப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. நம்ம வீட்டில் என்ன, இவர் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர், இவர் கொஞ்சம் உப்பு குறைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, உப்பு வந்து, அதாவது உணவு வந்து ஒரு வழக்கம், இதுதான் ஃபுட் இஸ் அ ஹேபிட். நீங்கள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதிக உப்பு உள்ளதை சாப்பிடுவார், ஒருத்தர் உப்பு இல்லாத சாப்பிடுவார், இது வந்து பழக்கம் தான். அதனால் நீங்கள் உப்பை குறைக்கணுன்னா, உதாரணத்துக்கு 1 ஸ்பூன் போடுறீங்கன்னா 1/4 ஸ்பூனுக்கும் 1 ஸ்பூனுக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சம் சிட்டிகைன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அப்படி தான் சில பேர் வருவாங்க ட்ரீட்மெண்ட், சார் ஹார்ட் அட்டாக்லாம் வந்திருக்கு, உடனே நாளைக்கே உப்பே கிடையாது சாப்பாட்டில், அந்த மாதிரி பண்ண, உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே, தெளிவாக பழமொழி இருக்கிறது. அதனால் உணவு அதிகம் உள்ள பண்டங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். உணவு நேர உப்பு ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கு மேலே கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்குது, கிட்னி ஃபெயிலியர், யூரியா கிரியேட்டின் அதிகமாக இருக்குன்னா, நார்மல் 1 உப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஸ்பூன்னா 1/4 ஸ்பூன் போடுற மாதிரி அந்த மாதிரி கொண்டு வரலாம். இன்னும் கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸில் உள்ளவங்கள்லாம் பேசாமல் போய் 4 கிராம் 6 கிராம் உப்பு எவ்வளோ மெஷர் பண்ணி வச்சுக்கிடணும், இல்லை ஒரு இது வச்சுக்கணும், அதை டெய்லி அதில் போட்டு வச்சு அதை வச்சு தான் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி 3 நேரம் சாப்பிடணும். ஸோ அதிக பழங்கள், ஃப்ரூட்ஸ், அதாவது நீங்கள் வந்து எந்த பழமாக இருந்தாலும், கொய்யாப்பழம், வாழைப்பழம், பப்பாளி, தர்பூசணி, ஆப்பிள், திராட்சை, எந்த பழங்கள், பழங்களை வந்து நிறைய எடுத்துக்கொள்ளணும், அந்த சீசன் மாதிரி சாப்பிடணும். பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் வந்து 1 கிலோ 30 ரூபாய்க்கு கிடைக்கும், நம்ம ஆப்பிள் 120 ரூபாய்க்கு 6 ஆப்பிள் வாங்கி எல்லோரும் வீட்டில் பாதி பாதி சாப்பிட்றோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சீசன்டு பழங்கள் வந்து ஒன்று குவாலிட்டி நல்லாயிருக்கும், நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும்.
நிறைய காய்கறிகள், கீரை வகைகள், அவரைக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், பீன்ஸ், கிரீன் வெஜிடபிள்ஸ், இது நிறைய கூட்டு வழியில் நிறைய சாப்பிடணும். இன்னும் நம்மளுடைய தமிழர்கள் உணவு முறையில் பார்த்தீங்கன்னா நீர்க்காய்கள்னு சொல்லுவாங்க. சொரக்காய், பூசணிக்காய், அந்த மாதிரி வந்து இந்த நீர்க்காய்கள் எல்லாம், தர்பூசணி பழத்தில் இந்த நூற்கோல், இதெல்லாம் வந்து இந்த நீர்க்காய்கள்லாம் டயூரிட்டிக்ஸ் பார்த்துக்கோ, கொள்ளு, இதெல்லாம் பயன்படுத்தும் போது சாப்பாட்டில் நீர் நிறைய பிரியும் போது, ஏன்னா ஹைப்பர்டென்ஷனுக்கு முக்கிய காரணம் உப்பும் தண்ணியும் தான். ஸோ நேட்ரியூரசிஸ் சொல்லுவோம் நம்ம வந்து இந்த சால்ட் அண்ட் வாட்டர் தான் ஹைப்பர்டென்ஷனுக்கு காரணம். ஸோ அது அது வந்து உங்கள் உணவு பழக்கத்தில் டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, டயட் டு ஸ்டாப் ஹைப்பர்டென்ஷன் அப்படின்னு இருக்கு, டயட்ரி அப்ரோச் டு ஸ்டாப் ஹைப்பர்டென்ஷன். அதில் எல்லாம் மெடிடேரியன் டயட்னு சொல்கிறோம். நம்ம தமிழக தமிழ் உணவு பழக்கத்துக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன இந்த உணவுகளை நம்ம பின்பற்றி வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம உயர் ரத்த அழுத்தத்தை 5 to 10 millimeter ஆஃப் மெர்குரி சிஸ்டாலிக் ப்ரெஷர் மேலே இருக்கு இல்லையா, 140-180, அதை உணவு பழக்கத்தில் கொண்டு வரலாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடற்பயிற்சி, ஒரு நாளைக்கு 30 to 45 minutes நிமிடங்கள் நீங்கள் வந்து வாக்கிங், சைக்கிளிங், ஜாக்கிங், இல்லாட்டி ஏதாவது ஒரு கேம்ஸ் விளையாடுறது, டென்னிஸ், ஏதாவது டேபிள் டென்னிஸ் இல்லாட்டி எதுனால நீங்கள் பண்ணலாம். இந்த விளையாட்டுகளில் பயன்படுத்தி இந்த மாதிரி உங்களுடைய இது வேர்வை போகிற மாதிரி 30 to 45 நிமிடங்கள் பண்ணோம்னா நம்ம வந்து 5 millimeter மெர்க்குரி நம்மளுடைய ப்ரெஷரை குறைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன், அதாவது தியான பயிற்சிகள், இது வந்து மனிதனுக்கு வந்து, ஏன்னா உயர் ரத்த அழுத்தத்துக்கு 3 காரணம்னு சொல்கிறாங்க, பரம்பரைத்தன்மை, எஸ்என்எஸ், சிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டி, அட்ரினலின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃப்ளைட் அண்ட் ஃபைட் ரெஸ்பான்ஸ் ஹார்மோன், நம்மளை ஒன்று துரத்துனா வேகமாக ஓடுறோம் அந்த அட்ரினலின் அந்த சார்ந்த சிஸ்டம், ரெனின் சிஸ்டம், ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம், கிட்னி சார்ந்த சிஸ்டம், இந்த 3 தான் முக்கிய காரணங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தியான பயிற்சியை பண்ணும்போது நம்ம உடம்புல அட்ரினலின் அந்த இதெல்லாம் வந்து காம குறைஞ்சி நிறைய ஹார்மோன்ஸ் வந்து மற்ற நம்ம மனசை வந்து நல்லா சந்தோஷப்படுத்தும் பொழுது இருதய துடிப்பு எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இது ஒரு அது. அதுக்கப்புறம் ஆல்கஹால், நம்ம வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து மதுபானத்தை தவிர்த்தாங்கன்னா உணவு இப்போ ரெகுலராக வாரத்துக்கு 3 தடவை 7 தடவை குடிக்கிறவங்க குறைச்சிக்கிடணும். குடுமான வரைக்கும் தவிர்த்துட்டாங்கன்னா அதில் உங்களுக்கு 3 to 5 millimeter ஆஃப் மெர்க்குரி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிஸ்டாலிக் ப்ரெஷர். ஸோ மொத்தத்தில் டயட் அண்ட் எக்ஸசைஸை வச்சு மட்டும் 20 to 25 millimeter ஆஃப் சிஸ்டாலிக் ப்ரெஷரை குறைக்க முடியும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுகிறது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போச்சா, ஒரு சரியான ரிஸ்க் ஃபேக்டர் காரணிகள் இல்லாத பியூர் ஹைப்பர்டென்ஷன், அதாவது உயர் ரத்த அழுத்தம் மட்டும் உள்ள ஒரு மனிதனுக்கு 40 to 55 வயதில் இருக்கிறான்னு வச்சுக்கிட்டா அவர் கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய உணவு பழக்க முறையும் மற்றும் உடற்பயிற்சியும் மட்டும் வைத்து அவர் 20 millimeter ஆஃப் மெர்க்குரி வரைக்கும் குறைக்க முடியும். அப்போ 140-150 இருந்தால் கூட 130 கொண்டு வர முடியும். இதை விட்டுட்டு சர்க்கரை நோய் உள்ளவர், 10 வருஷம் சுகர் இருக்கும், பிபி வந்து 160/100, யூரியா 45, கிரியாட்டின் 1.8 உள்ளவங்க, இல்லை சார் நாங்கள் வந்து உணவு பழக்க வழக்கம் இருக்கோம், உணவு பழக்க வழக்கமும் வேணும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அட்ஜுவண்ட், அதுதான் என்ன அர்த்தம்னா நீங்கள் உணவு வாழ்க்கை முறையை, உணவு முறை மற்றும் உடற்பயிற்சியை வச்சுக்கலனும், மருந்து கண்டிப்பாக தேவை, மாத்திரை ரெண்டும் சேரும்போது மாத்திரையினுடைய அளவு, த டோஸ் ஆஃப் மெடிசன் வில் பி ரெடியூஸ்ட். உங்களை ஆன்டி ஹைபர்டென்சிவ் மெடிக்கேஷன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மருந்தோட டோஸ் 40 milligram 20 ஆக்கிடுவாங்க, 5 milligram 2.5 milligram, அந்த மருந்துடைய இது இதை பொறுத்து, கிளாஸ் ஆஃப் ட்ரக்கை பொறுத்து டோஸை குறைக்க உதவும். அதனால் உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது, மாரடைப்பு இருக்குது, பக்கவாதம் இருக்குது, உடற்பருமன் இருந்தால் கண்டிப்பாக இல்லை, யூரியா கிரியேட்டின் அதிகமாக இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் மருந்துகளை உட்கொள்ளணும், லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணணும். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச், அதாவது முழுமையான ஒரு மருத்துவம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவு, உடற்பயிற்சி, தியான பயிற்சி, மன சந்தோஷமாக இருப்பது, 7 மணி நேர தூக்கம், மருந்துகள் எல்லாம் சேர்ந்தால் தான் வைத்தியமே ஒழிய இதை வச்சு மட்டும் பண்ணுறேன், அதை வச்சு மட்டும் பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து கடைசி வந்து நிறைய மாரடைப்பு மற்றும் பக்கவாதங்களுக்கு தான் கொண்டு சொல்லணும். என்ன ஒரு ஆய்வு சொல்லுதுன்னா 30 to 40% ஹைப்பர்டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம் ப்ரிவலன்ஸ், சரிங்களா, ஒரு சொசைட்டியில் ஒரு உயர் ரத்த அழுத்தம் 20 millimeter சிஸ்டாலிக்கும் 10 millimeter டயஸ்டாலிக் கீழே உள்ள ப்ரெஷர் கூடுச்சுன்னா 3 மடங்கு மாரடைப்பு பக்கவாதம் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், நான் சொன்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்,
அதாவது வாழ்க்கை முறை, உணவு மற்றும் உடற்பயிற்சி முறை மூலமாக நம்ம 3 மடங்கு குறைக்க முடியும். ஏன்னா 20 மில்லிமீட்டர் ஆஃப் சிஸ்டாலிக் ப்ரெஷரை குறைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நன்றி.